எதுக்குன்னு புரியலல? புரியுதுமா, உன் ஆளை வேறவனா தள்ளிட்டு போயிருப்பாதா? ஆச்சி, உனக்கு இல்ல. சும்மா சும்மா, அது ஒண்ணு இல்ல, இந்த பாட்டில பார்த்தோடனே மப்பேறிடுச்சு, வேற ஒண்ணு இல்ல. என்ன சொன்ன? நீ ஊத்துனி. ஒண்ணு இல்ல சத்யா, இந்த பொம்பளைங்க மனசு புரிஞ்சுக்கணும். அது எப்படி? இது ஒரு சப்ப மேட்டர்மா. ஒண்ணு இல்ல, நீ ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு பொம்பளையா மாறிடு. விளையாடாத சத்யா, நீ தான் என் உயர் நண்பன். உங்ககிட்ட தான் என் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண முடியும். சாரக்கே ஷேர் பண்ணலாம் வந்த ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண. இது ஒருக்கு அது ஒருக்கு. அப்படியா? அப்போ உன் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா வளர்த்து. தேங்க்ஸ். என்ன மணி இது? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சாரியும் இருக்கக்கூடாது, தேங்க்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ போன வாரம் நான் உன் பாக்கெட்லேருந்து 5000 ரூபா பணம் எடுத்தேன், அதுக்கு நான் சாரி சொன்னா? இல்லை. இப்போ ஓசியில் தண்ணி அடிக்க போகிறேன், இதுக்காவது தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னா? அதுவும் இல்லை. அதான் என் சத்யா, தண்ணி அடித்த உண்மை சொல்கிற பாத்தியா? அது மாதிரி இந்த விஷயத்தில் உண்மைதான் சொல்லுவேன். இந்த பொம்பளைங்க மனசை தெரிஞ்சு நீ குட்டி போட்ட பூனை மாதிரி, சாரி குட்டி போட்ட பன்னி மாதிரி அதே இடத்த சுத்தி சுத்தி வரையா? அவங்க மனசை படிக்கணும். அவங்க மனசை படிக்கிறதுக்கு அது என்ன குமுதமா ஆனந்த விடனாமா? ஏமா இப்படி டார்ச்சர் பண்ற? நீ ஒரு பண்ணு, நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்குவேன், அவங்களுக்கு செட் ஆயிடுவாங்க. மணி, மிஸ்டர் பெல், எங்க ஃபுல்லா தண்ணி போட்டு மூச்சா வந்திருக்கு போயிருப்பா. நல்ல சகுனம், மழையெல்லாம் பெய்யுது. ஆமாப்பா. ஐயோ, அது கூட கவுந்துட்டியா? வீருக்கு அவ்வளவு பெரிய மப்பா, அந்த லவ் வீரு மிக்ஸ் ஆனதுல எகிரிச்சு நினைக்கிறேன். சூப்பர்மா. மழை விட்டுருச்சுப்பா. ஐயோ, அப்போ ஓவரா இருக்குதா? இப்படி போனா தேவி தப்பா இருந்துச்சு போல. என்ன பண்ணலாம்? என்ன போகுது, மழை மறுபடியும் வரும்போல இருக்க? ஆ, எவனோ ஒரு குடையை தலையில நட்டு வச்சிருக்காங்க, போய் உட்காந்துக்கோ. அப்பா, வீடு தலைகளா இருக்குது. என்ன எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோகஸ்ல தெரியுது? மூஞ்சி பாரு, ராத்திரி முழுக்க தண்ணி அடிக்க வேண்டியது, பொழுது விடிஞ்ச தேவாங்க மாதிரி உட்கார்ந்து இருக்க வேண்டியது. ச்சே, என்ன ஜென்மமோ! என்ன ஜென்மமா? அட்டகாசமான ஜென்மம். ராத்திரி பூரா தண்ணி அடிக்கிறதுனால தான் எங்க மூஞ்சில பளபளன்னு இருக்குது. ராத்திரி பூரா தண்ணி அடிக்காம இருக்கிறதுனால தான் ஓ மூஞ்சி தேவாங்க மாதிரி ஞான இருக்குது. இது பாருங்க, நான் பேசாம தான வீடு பெருக்கிட்டு இருக்கேன். இந்த வம்பு இருக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். கால மேல எடுங்க. மணி சார் எவ்வளவு நல்லவர், ஆனா இந்த ஆள் கூட சேர்ந்து குடிச்சு குடிச்சு அவர் குட்டி சோரா போறாரு. யாரு மணியா? ஆமா, அவர் எங்க கூட சேர்றதுக்கு முன்னாடி சீன பெருஞ்சவரா இருந்தாரு, எங்க கூட சேர்ந்து குடிச்சு குடிச்சா குட்டி சவராயிட்டாரு. பேருக்கும் போது ஆமா தோண தோணு பேசிட்டு பெருக்கிற வேலை பாரு. நாம நினைக்கிறது எப்படி இந்த ஆளு தெரியுது? என்ன இந்த தேவி வர வர வாய் திறக்காமே பேசுது? என்ன, ஆபீஸ்க்கு கிளம்பலையா? ஆமா, அவங்க கொடுக்கற 3000 ரூபாய் சம்பளத்துக்கு டெய்லி ஆபீஸ்க்கு போவாங்களாக்கு. இன்னைக்கு ஐயா லீவ். இந்த ஆளுக்கு கொடுக்கற 3000 ரூபாய் சம்பளமே அதிகம். மனசுல பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்னு நினைப்பு. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னடா இது, இவ வாய் திறந்து பேசினாலும் சரியா புரியாது, அவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் கேக்குது. ஐயோ, என்னாச்சு அதுக்கு? ஐயோ, என்னது
என்ன பாரு ஓ Yes, what do you want? நீங்க ஒரிஜினல் டாக்டரா இல்ல டூப்ளிகேட் டாக்டரா? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? இல்ல பேர் சேதுன்னு இருக்கு அதனால. What a joke, what a joke. Yes, what can I do for you? என்ன டாக்டர்? ஓ, தமிழ் புலவரா? ஆமா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? கொஞ்ச நாளா டாக்டர். நானா இல்ல. ஓ, பேய் கதை போல இருக்கு. பேய் கதை இல்ல சார், இது ஒரு டைப்பான ப்ராப்ளம். யாரு மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் எனக்கு அது அப்படியே தெளிவா காதல கேக்குது சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நம்ம கிட்ட வர பேஷண்ட் எல்லாருடைய மனசுல இருக்கிறத நாம திங்க் பண்ணி வெளியே எடுப்போம். ஆனா நான் நினைச்சாலே இவனுக்கு தெரிஞ்சிடுமே, அப்புறம் எப்படி இவனை குணப்படுத்துறது? ஓ ஷிட். கரெக்ட் சார், நானும் இதே ஷிட்டை தான் நினைச்சேன். ஆமா, இது எப்படி நடந்துச்சு சார்? நீங்க கஷ்டப்பட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா போதும். அதாவது சார், ஓ ஃபிளாஷ்பேக்கா? யா ஃபிளாஷ்பேக். ஒரு நாள் நைட் சார், நானும் என் ஃப்ரெண்டும் மொட்டை மாடியில் உட்கார்ந்து ஃபுல்லா மப்ப ஏத்திட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு பெரிய இடி அடிச்சுது சார். அப்புறம் மழைதான். ஐயோ சார், என்ன சார் இது? நான் சொன்னதையே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சார். எதையும் நினைக்காதீங்க சார். சார் எதையும் நினைக்காதீங்க சார். சார் எதையும் நினைக்காதீங்க சார். நான் எதையுமே நினைக்கல. இல்ல, நீ நினைச்ச எனக்கு தெரியும். ஐயோ அம்மா, டேய் கட்ட வரதை திட்டனா கொன்னுடுவ. இல்ல, நான் கட்ட வரதை இல்ல. நீ திட்ட சொல்லி காட்டுமா? முதல்ல சொன்ன கட்ட வரதை முதல்ல பக்கம் சொல்றது என்னன்னு தெரியுமா? இல்ல இந்த மாதிரி பவர் உங்ககிட்ட இருக்கிறத வெளியில வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். You see, this is a peculiar case. உலகத்திலே இந்த மாதிரி பவர் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. ஒன்றும் அமெரிக்காவில் இருக்க மில் கிப்சன், இன்னொன்றும் நம்ம ஊரில் இருக்க விவேக். ஓஹோ. இன்னொரு முக்கியமான விஷயம், ரோட்டில் ஒருத்தனுக்கு திடீர்னு 5 lakhs கிடைச்சின்னு வச்சுங்க, அவன் அதை வச்சுக்கிட்டு லைஃப்பில் முன்னுக்கு வர ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பவரை வச்சுக்கிட்டு மேலே வர ட்ரை பண்ணுங்க. எப்படி டாக்டர்? டாக்டர் போக்கிங்களா? யக்கா என்ன கூப்பிட்டு வாட்சிய பத்தனுங்கிற ஒரு டப்பா தலையும் டபரா தலையும். இவனா ஒரு டாக்டர் சொட்ட தலையும். நீ போலாம் டாக்டர். நமக்கு தான் ரொம்ப நல்ல டாக்டர். அவன் என்னை பத்தி தப்பா நினைச்சானா? தப்பா நினைக்கல டாக்டர், கரெக்டா தான் நினைச்சேன். சாரி, கரெக்டா திட்டினா. என்ன திட்டினா? கவண்டமணி செந்தில் என்னெல்லாம் சொல்லி திட்டுவாரு, டப்பா தலையன், தவறா தலையன், ஆப்ப தலையன், அந்த அந்த எல்லா தலையும் சொல்லி திட்டினான். அவன் இப்படி திட்டாம வேற மாதிரி நினைச்சா அதை நம்ம சாதகமா யூஸ் பண்ணிக்கணும். டாக்டர் நீங்க பெரிய ஆள் டாக்டர், கிளினிக் நம்பர் தான் 9 நினைச்சேன். இந்த பவர் மட்டும் நமக்கு வந்திருந்தா எங்கேயோ போயிருப்பேன். எங்கேயும் போயிருக்க முடியாது, தலையில இருக்கிற 4 முடியும் போயிருக்கு. அந்த டார்ச்சர் எனக்கு தான் டாக்டர் தெரியும். பேசுறதுக்கு பழகிறதுக்கு உனக்கு பரதநாட்டியம் ரொம்ப மதிப்பான விஷயமா இருக்கலாம். எனக்கு மதிப்பான விஷயம் நீ.